கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, 10 மாதம் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி இருதயத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. சங்கீதம் 116:12 சொல்கிறது, கர்த்தர் செய்த எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஏசப்பா, இந்த 10 மாதம் நீங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ உற்ற உறவினர்களுக்கோ சபைக்கும் விசுவாச குடும்பங்களுக்கோ தேசத்திற்கோ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உபகாரங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, ஆதியாகமும் 48:15-16 யாக்கோபு நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லாத்தையும் நீங்களாக்கிவிட்ட தூதரும் ஆனவர் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த 10 மாதமும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே எங்களை ஆதரித்து வந்த தேவனே, இந்த மாதம் ஆண்டவரே, இந்த 10 மாதமும் எங்களை எல்லாத்தையும் நீங்களாக்கிவிட்ட தேவனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 10 மாதமும் எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டவரே, பதில் கொடுத்தவரே, விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் என்று சொல்லி ஆண்டவர் நீர் எங்களுடைய எல்லா திக்கற்ற வேலையில எங்களுக்கு சகாயராக இருந்தீரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் வலது பாரிசத்தில் இந்த 10 மாதமும் இருந்தீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு எங்களை பிடித்து கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்கள் கால்கள் வழுவாதபடி எங்களை நடைகளை உமது வழிகளை ஸ்திரப்படுத்தினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நன்மைகளை காணும்படி செய்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு எங்கள் வழிகளெல்லாம் காக்க முடியும் என்று தேவ தூதர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போன வேலையில் உங்கள் வசனத்தை கொண்டு எங்களை தேற்றினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, கண்மணி போல் எங்களை காத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரா இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யெகோவா ராஃபாவா இந்த சுகம் தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோமா இருந்து குடும்பத்தில் சமாதானத்தை தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல் ஷடாவா இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல் ரோயா இருந்து நீர் எங்களை காண்கிற தேவனா இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் யெகோவா ரூஃபாவா இருந்து எங்கள் மேய்ப்பரா இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல் ஷடாவே உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உயர்த்துகிறோம். இயேசு சுவாமி, நீர் செய்த இந்த 10 மாதம் நன்மைகள் ஆண்டவரே அளவிட முடியாது. கடற்கரை மணலத்தை காட்டிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள்ள கடந்து போக எங்களுக்கு ஜீவன் சுகன் பலன் ஆரோக்கியத்தை தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மட்டுமா எங்களை காத்த எபினேசர், இனியும் எங்களை காக்க போற இமானு வேலர், ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய மாதமாகிய ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்தை எங்கள் இமானு வேலருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன்னு சொல்லிக்கொள்ள, ஆண்டவரே வருகிற நாட்கள் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கேடகமும் எங்கள் மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிற தேவன் ஆண்டவரே, வருகிறோம் ஆண்டவரே. அப்ப மாதத்தின் நாட்கள்ல கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தி நடத்துவீர் ஆக. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுப்பீர் ஆக. ஏசப்பா, நீங்க தான் ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் தருகிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரின் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீரின் சொன்னது போல எங்களை என் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வீராக. எங்கள் தலை எங்களை சுற்றிலுமா இருக்கிற சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படும்படியாய் ஆண்டவரே, வருகிற மாதத்தில் எங்கள் தலையை உயர்த்துவீராகப்பா, உயர்த்துவீராகப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.